ಬಂದೆನಾ ಕೊಂಚ ನಿಲ್ಲೆ ದನ ಅಡಿಯೇ ದನ ಉಳ್ಳ ಏನಡಿ ಪಣ್ಣಿಟ್ ಇರಕ ಆರ್ತಿ ಕರ್ಚ ಎತ್ತಿಟ್ ಬಾ ಅತ್ತ ದಿಡಿಯನ್ ಎದಕ ಆರ್ತಿ ಕರ್ಚ ಎತ್ತಿರ ಹೇಳ್ತರಾಂಗ ಒಂದು ವೇಳೆ ரெண்டு பேரும் ಜೈಲ್ ಇಂದ ಬಂದಿಟ್ಟಾಂಗಳೋ ಅಡಿಯೇ ಸೆವಡೆ ನಾನು சொன்னது ಕಾದಲ ಹೇಳಲಿಯ ಊರ್ಲೇ ಇಂದ ಏ ಪೊಣ್ಣ ವಂದನಾ ವಂದಿರಕ ಸೀಕ್ರ ಆರ್ತಿ ಎತ್ತಿಟ್ ಬಾ கூப்டியா வந்தனா இப்ப எதுக்கு என்ன அடிச்ச நான் தான் தப்பு எதுவும் பண்ணலையே அப்புறம் எதுக்கு அடிச்ச பொழுது போகல போர் அடிச்சது அதான் உன்ன அடிச்ச मदला अड़च कारण कटल अदी इनमें ना अड़च कारण कूड़ा वंदना वंदरकाला कारणम अड़पा इन से गुंड पूसनिका इन वराम पड़िटे ना उलिटी इवे तिमर इतर इन कुटल इनमें वसपलिमर अड़ी वे என்னடி பாத்துட்டே இருக்க ஆர்த்தி எடுடி வந்தனா அடிக்கிறதா இருந்தா இந்த கணத்துல அடிக்காத அத்தை எப்பவுமே இந்த கணத்துல தான் அடிப்பாங்க அவங்க அடிச்சு அடிச்சு ரெண்டு பல்லு ஆடுது நீ இந்த கணத்துல வேணா அடிச்சுக்கோ ஏய் நான் அடிக்கிறத குத்தியா காட்றேன் அம்மா அண்ணி ஏமா அடிக்கறீங்க அண்ணி பாவம் இல்லையா என்ன பேசுற வந்தனா நீ முத முதல்ல நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க இவ ஆர்த்தி எடுக்காம தட்ட கீழ போட்டுட்ட அடிக்கிறதுக்கு கைய வாங்கனா நீ என்னமா பாவம் பாக்குற என்ன மணி அண்ணி என்ன வேணுனா தட்ட கீழ போட்டாங்க ஏதோ பதட்டத்துல கை தவறி கீழ விட்டுட்டாங்க அதுக்கு போய் அடிக்க கை வாங்குற இனிமே அண்ணி அடிக்கிறதுக்கு கை வாங்க கூடாதமா இவளா இப்படி பேசுற சாரி அண்ணி அம்மா இப்படி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் இனிமே உங்களை யாரும் அடிக்காம நான் பாத்துக்கறேன் வாங்க உள்ள போலாம் ஏய் கார்ல லக்கேஜ் இருக்கு போய் எடுத்துட்டு வா போ அண்ணி இருங்க அம்மா லக்கேஜ்லாம் அவங்க எடுக்கணுமா நானே எடுத்துக்கறேன் அண்ணி நீங்க வாங்க உள்ள போலாம் எப்படி இருக்கீங்க நீ நல்லா இருக்கீங்களா வந்தனா உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சா வந்தது வராதுமா இவள அடிக்காதேங்கற அண்ணிக்கு நீ என்னமா பாசமா பேசிட்டு இருக்க அதும் இல்லாம போய் போய் இவகிட்ட மன்னிப்பு வேற கேக்குற என்னாச்சுடி உனக்கு என்னாச்சா எனக்கு ஒண்ணும் இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் என்னடி பேசுற நீ
நீ என் பொண்ணு தானே இல்ல வர வழியில காத்துக்கார படிச்சு உன் புத்தி கிதி மாறி போயிடுச்சா அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா நான் உன் பொண்ணு வந்தனா தான் ஆனா கோவமா அகங்காரமா இருந்த பழைய வந்தனா இல்ல அன்பும் பாசமுமா புது பிறவி எடுத்திருக்கிற புது வந்தனா ஆச்சரியமா இருக்கே இனி இந்த வந்தனாவ புதுசாதாமா நீ பார்க்க போற என்னடி உளறற 30 வருஷம் வனவாசம் மாதிரி போன பிறகு மறுபடியும் நாம ஏன் இந்த ஊருக்கு அடி எடுத்து வச்சோங்கறத மறந்துட்டு பேசுறியா அந்த ஐயாவைய ஐயா குடும்பத்திய அடியோட அழிக்கணும்டி கங்காவைய அவ குடும்பத்தை கெடுத்து நாசமாக்கணும் இதுதானே நாம இத்தனை வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கிற சபதம் அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு ஆமாமா எனக்கு அதெல்லாம் மறந்துதான் போச்சு இன்னும் எத்தனை நாளைக்குதான் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு அலையணும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லார் கூடயும் பாசமா உறவு கொண்டாடுவோமேமா எதுக்கடி உறவு கொண்டாடணும் சி தள்ளு உன் அண்ணனுங்க ரெண்டு பேரையும் அந்த ஐயாவோட தூண்டுதல்னால அந்த கங்கா அநியாயமா புடிச்சு ஜெயில போட்டிருக்கா அத மறந்துட்டு அவங்களோட உறவாடிட்டு திரிய சொல்றியா அம்மா அண்ணனுங்க தப்பு பண்ணானுங்க அதான் கங்காக்கா ஜெயில புடிச்சு போட்டிருக்காங்க இதுல சித்தப்பாவோட தூண்டுதல் எங்கம்மா இருக்கு எங்கேயுமே இல்லையே பரவாயில்லையே நியாயமா பேசுறாளே கோவில் திருவிழால குண்டு வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமாமா அதனால எத்தனை அப்பாவிங்க உயிர் போகும் தெரியுமா ஊருக்கு ஒரு நல்லவர் இருந்தா அவருக்காகவே மழை பெய்யும்னு சொல்ற மாதிரி நல்லவரான சித்தப்பா அந்த திருவிழா கூட்டத்துல இருந்ததுனால பெரிய அளவுல அசம்பாவிதம் எதுவும் நடக்கல கெட்ட எண்ணத்தோட இருந்த என் அண்ணனுங்களுக்கு தான் அடிபட்டுருச்சு இதுக்கப்புறமாவது நம்ம திருந்த வேண்டாமாமா ஐயோ 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 என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே என் பையனுங்களை உள்ள புடிச்சு போட்டதுனால என் பொண்ணை வச்சு அந்த ஐயா குடும்பத்தை ஆட்டம் காட்டலாம் நினைச்சேன் இவ என்னடனா அப்படியே அடியோட மாறி போய் நிக்கிறா நான் நினைச்சதெல்லாம் நடக்காம போயிடுமோ ஏயா செல்லப்பாண்டி செத்து ஆவிய போய் இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிற நீ ஏச்சு இவ புத்திய கொஞ்சம் மாத்த கூடாதா என்ன நீ பட்டி காட்டா முட்டாய் கடைய முறைச்சு பாக்குற மாதிரி பாக்குறீங்க என்ன நான் திருந்திட்டேனு பாக்குறீங்களா நிஜமாதான் அண்ணி நான் திருந்திட்டேன் ஐயா தான் என் சித்தப்பான்னு தெரிஞ்ச அந்த நிமிஷமே நான் திருந்திட்டேன் ஆனா அம்மாவும் அண்ணனுங்களும் தான் இன்னும் திருந்தாம அப்படியே இருக்காங்க அத பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இப்பதான் நான் வந்துட்டேன்ல இனிமே நான் உங்களை திருத்திடுறேன் ஐயா தான் என் சித்தப்பான்னு தெரியாம அவர் குடும்பத்தை அழிக்கணும்னு நான் முன்னாடி அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்கேன் தெரியுமா அதையெல்லாம் நினைச்சு இப்ப என் மனசு எவ்வளவு வேதனை படுது தெரியுமா ஐயாவை சித்தப்பான்னு கூப்பிட்டு அவர் கால விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் பண்ண பாவம் எல்லாமே போகும் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு முட்டாள்தனமா இருந்ததுனால நல்ல நல்ல உறவுகளை நான் இழந்துட்டேனே இனிமேல நான் அப்படி இருக்கவே மாட்டேன் நாச்சியா சின்னம்மா சுப்புலட்சுமி சின்னம்மா கங்கா அக்கா கார்த்திக் அண்ணன் சரவண அண்ணன் தங்கச்சிங்க ரம்மா சாருன்னு என் ரத்த சொந்தங்களோட ஒன்னா கூடி சந்தோஷமா வாழத்தான் நான் மறுபடியும் இந்த ஊருக்கே வந்திருக்கேன் நீ வந்தனா நீ நீ சொல்றதெல்லாம் உண்மையா உண்மைதான் நீ உங்க மேல சத்தியமா ஐயோ அண்ணி எமோஷன்ல ஓங்கி தட்டிட்டேனா சாரி அண்ணி வெரி வெரி சாரி பரவாயில்லம்மா எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இப்ப என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் கும்பிடுற சாமி தான் உன் மனச மாத்தி உன்னை நல்லவளா ஆக்கியிருக்கு இனி உன் மூலமாவே மத்தவங்க மனசையே மாத்தலாம் நீ நினைக்கிறப்போ
எனக்கு கையும் உடல காலும் உடல. இப்பவே ஐயா குடும்பத்தோட நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா சந்தோஷமா இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. சரி வந்தனா, இந்த சந்தோஷத்தை கொண்டாட உனக்கு வாய்க்கு ருசியா விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் இரு, நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே உனக்கு பிடிச்ச தலைக்கறியோட மாங்காய் போட்டு குழம்பு வச்சு தரேன். என்ன இது வந்துடுறேன். இதோ அஞ்சு நிமிஷத்துல வந்துறேன். அத்த நான் போயிட்டு சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் போது நிறுத்திரி, இங்க எனக்கு பத்திக்கிட்டு எரியுது, உனக்கு சிரிப்பு கேக்குதா? ஐயோ அம்மா, இதையெல்லாம் உண்மை நீ நம்பிட்டியா? இப்ப நான் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுனதெல்லாம் அந்த முட்டாள் தனத்துக்கு நான் காட்டின படம், அத நீயும் நம்பிட்டியா? வந்தனா என்ன சொல்ற நீ? இதுவரைக்கும் நான் பேசினதெல்லாம் துபா கூறுமா? நானாவது மாறதாவது எல்லாம் அந்த தனத்தை நம்ப வைக்க நான் போட்ட நாடகம். நாடகமா? நான் கூட நீ நிஜமாவே திருந்திட்டியோன்னு பயந்து போயிட்டேன். அம்மா, நீ என்ன அப்படியே வளர்த்திருக்க? சோத்த மட்டும் ஊட்டாம கூடவே ஐயா குடும்பத்து மேல இருக்கிற பகையும் சேர்த்து தானேமா ஊட்டியிருக்க? அதெல்லாம் என் ரத்தத்திலேயே ஊறி கிடக்குதுமா. ஐயா குடும்பத்தை நாரடிச்சு நாசமாக்குற வரைக்கும் நான் மாற மாட்டேமா. அதான பார்த்தேன், இத்தனை வருஷம் நான் சொல்லி சொல்லி வளர்த்ததெல்லாம் வீணா போயிடுச்சேன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நான் போட்ட சபதம், நான் கண்ட கனவு இதெல்லாம் பாழா போயிடுச்சேன்னு அப்படியே பரிதவிச்சு போயிட்டேன். நல்ல வேளை நீ இன்னும் மாறலன்னு சொல்லி என் வயித்துல பால வாத்த. ஆமா, நீ இத திருந்தவே இல்லையே, அப்புறம் எப்படி தனத்துக்கிட்ட திருந்தன மாதிரி நடிச்ச? அதுதாமா ராஜதந்திரங்கிறது. என்னது ராஜதந்திரமா? அது அவகிட்ட அடி என்ன பிரயோஜனம்? அவளே ஒரு உப்பு கல்லுக்கு பெறாதவ. அவகிட்ட போய் நீ அப்படி நினைக்கிறதான் தப்பு. தானா என்ன லேசப்பட்டவன் நினைச்சியா? அவதான் நம்ம போடுற திட்டத்துக்கெல்லாம் தடையா இருக்கிறவ. இங்க நம்ம இழுத்து ஒரு பெருமூச்சு விட்டா கூட போதும், அத உடனே ஐயா குடும்பத்துல போய் ஒப்பிச்சிடுவா. அதனால முதல்ல அவளதாம ஏமாத்தணும். அவ மனசுல நான் நல்லவ திருந்திட்டேன்னு ஆழமா பதிய வைக்கணும். அப்படி பதிய வச்சாதான் என்னை பத்தி ஐயா குடும்பத்துல நல்ல விதமா பேசுவா. அவ அப்படி பேசினாதான் நான் போட்ட திட்டமெல்லாம் எந்த தடங்களும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா முடியும். அதான் அவகிட்ட திருந்திட்டேன்னு கதை விட்டேன். அவளும் அத நம்பி எனக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறேன்னு கிளம்பிட்டா. எனக்கு என்னவோ நீ பண்றது கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிற மாதிரி தெரியுது. நேருக்கு நேர ஐயா குடும்பத்தை ஒழிக்கிறத விட்டுட்டு இப்படி சுத்தி வளைச்சு என்னென்னவோ பண்ணணுங்கிற. அம்மா, நேருக்கு நேரா நின்னு நீயும் அண்ணனும் என்னத்த சாதிச்சீங்க? ஜெயில கிடக்குறதானே மிச்சம். உங்களை மாதிரி என்னையும் மண்ணக்கவ சொல்றீங்களா? இந்த வந்தனா இறங்குற எந்த காரியத்திலையும் தோக்கவே கூடாது. அப்படி ஒரு முடிவோட தான் இந்த மண்ணிலே நான் காலடி எடுத்து வச்சிருக்கேன். வந்த முதல் அடியா தனத்தோட மனச மாத்திருக்கேன். இனிமே நம்ம போடுற எந்த திட்டத்தையும் தனத்துக்கு முன்னாடி பேசவே கூடாது. அவ முழுக்க முழுக்க என்னை நம்பி முட்டாளாவே இருக்கணும். பகையாளிக்குரிய உறவாடிக்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயா குடும்பத்தோட நெருங்கி பழகி கூடவே இருந்தா அவங்களுக்கு குழி பறிக்க போறேன். நய வஞ்சகமா உறவாடி ஐயாவையும் ஐயாவோட குடும்பத்தையும் வேரோட கருவறுக்க போறேன். இவையெல்லாம் சிரமம் இல்லாம செய்யதான் இந்த நல்லவ வேஷம். இப்ப புரியுதாமா? புரியுது வந்தனா, உன் திட்டம் எனக்கு புரியுது. இனி தனத்துக்கு முன்னாடி நான் எதையும் வெளிப்படுத்திக்க மாட்டேன். நீ சீக்கிரமா ஐயா குடும்பத்தை கழுத்து அறுத்துரு. பண்றேமா, பண்றேன்.
कणुक पड़े गंगा या अन्न जेल விடுஞ்சு போச்சே மாடும் கோழியும் மாறி மாறி கத்துது வேலக்காரி குசலா காலையில எந்திரச்சு எல்லாருக்கும் காபி போட்டு கொடுக்காம என்ன பண்றா என்ன பண்றான்னு போய் பாப்போம் ஏ குசலா என்ன என்ன தூக்கோ सीकरम अंदर चले लार का काफी है पोड़े। ये तो तले ये तो काल ने पुरी ली है। ये दा मेड़ आर की ये दा तले आर को ना। काले। कुसला। येन्ना कुसला ये लारो तले की तलखानी बच्चर पंगे नी नडा ना काले बच्चर के हाँ उंगले के तले ही लबच्चर का पुड़ी क्यों येरा के काल लबच्चर का दाम पुड़चर के सरी माने आर आईड चेंद्री अपड़िया अपड़िया थोंगे पढ़ेगी टम्मा सरी माँ माने काले लारा सांग्या लारा येन्ने नी पुड़ी के करे काले लार நீ எழுப்பறத பார்த்த சாயங்காலம் 6 மணி நினைச்சேன் சாயங்காலம் 6 மணியா அப்ப நீ அவ்ளோ நேர தூங்குவியா நான் இப்ப படுத்தா மறுநாள் தான் ஏந்திருப்பேன் மறுநாளா கொஞ்சம் டயர்டா இருந்தா 2 3 நாள் கூட ஏந்திரிக்காம தூங்குவேன் அடடி யாரு எழுப்பாம விட்டானே கும்பகர்ண மாதிரி ஒரு வாரத்து கூட ஏந்திரிக்க மாட்டேன் அம்மாடியோ கும்பகர்ண மாதிரி தூங்குவியா இத பாரு இங்க அந்த மாதிரி எல்லாம் தூங்க முடியாது மாடு கத்திட்டே இருக்கு சீக்கிரம் போய் பால் கறந்து எல்லாம் காபி போட்டு குடு சச்சே நான் மாட்டு பால் எல்லாம் கறக்க மாட்டேன் ஒட்டகத்துல வெண்ண பால் கறக்கறேன் ஒட்டகமா எனக்கு வேலை சொல்றத விட்டுட்டு ஒழுங்கா போய் எனக்கு பெட் காபி எடுத்துட்டு வா இளவஞ்சி எனக்கு தல சுத்துற மாதிரி இருக்கு இல்லனா ஏதாவது சொல்லி நான் பிரச்சனை பண்ணிடுவேன் இதெல்லாம் வம்ப போச்சு முகத்தை மூடிட்டாளே சரி விட்டு குடிப்போம் இல்லனா சிக்கல இழுத்து விட்டு போறா இவனா சும்மா விடக்கூடாது தூங்கு மச்சி நீ வேலை கறியா நான் வேலை கறியா நான் உனக்கு